குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஆன்லைன் கிளாஸ். என்னம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பண்ண பார்க்க போகிறோம்? ஹிஸ்ட்ரியில் லெசன் 6. லாஸ்ட்டு கிளாஸில் மேம் வந்து மேப் ஒர்க் கொடுத்துருந்தேன். எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். கம்ப்ளீட் பண்ணாத பிள்ளைங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, ஓகேவாம்மா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து நியூ குவஸ்டியன்ஸ் அண்ட் ஐடியாஸ், பேஜ் நம்பர் 57. எல்லோரும் டர்ன் பண்ணி வச்சுக்கலாமா? த ஸ்டோரி ஆஃப் த புத்தா. புத்த மதத்தை வந்து ஏற்றியவர் தான் புத்தா, அதாவது புத்திசம்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மதத்தை ஏற்றினவங்க தான் இது. சித்தார்த்த கௌதம புத்தர் அப்படின்னு என்ன செய்வாங்க, இவரை சொல்லுவாங்க. இவர் 2500 வருஷங்களுக்கு முன்பதாகவே லும்பினி அப்படிங்கிற இடத்துல என்ன செஞ்சார், இவர் பிறந்தார். அதாவது அவர் வாழ்ந்த காலத்தை வந்து நம்ம ஏற்கனவே லாஸ்ட் சாப்டரில் பார்த்துருக்கோம். மகாஜனபதாஸ் வந்து வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்படி தினமா அவங்களுடைய பவர் வந்து இந்த புத்தருடைய காலங்களில் அதிகமாக என்ன செஞ்சது, காணப்பட்டது. அது மட்டும் இல்லை, மக்களிடத்துலேயும் வந்து அந்த சொசைட்டியில் நல்ல ஒரு வித்தியாசமான காலகட்டமாக இருந்தது. ஏன்னா திங்கர்ஸ், அதாவது சிறந்த சிந்தனையாளர்கள் அந்த நாட்களில் வந்து என்ன பண்ணாங்க, நிறைய பேர் புத்தருடைய காலத்தில் வாழ்ந்து வந்தாங்க. அப்போ தான் புத்தர் என்ன செய்கிறாரு, சாக்கிய கானா, அதாவது இவர் ஒரு சத்ரிய இன மக்களாக இருந்ததுனால இவர் வந்து அந்த கானாலாம் நம்ம படித்த ஞாபகம் இருக்குதா லாஸ்ட்டு, அப்போ அந்த மாதிரியான இனத்துல உள்ளவராக இருந்தார். இவர் வந்து எல்லாம் வயதில் அந்த சித்தார்த்தா வந்து என்ன பண்ணிட்டார், வீட்டை விட்டு வெளியில் என்ன செஞ்சிட்டார், வந்துட்டார். எதுக்காக அப்படின்னா, அவர் வந்து ஞானத்தை வெளிப்படணும், தனக்கு வந்து என்ன செய்யணும், ஞானம் வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், வெளியில் வந்தார். மெடிடேஷனாக என்ன பண்ணார், அவர் வந்து தியானம் பண்ணி எங்கே பண்ணார்னா பீபிள் ட்ரீ அப்படிங்கிறதுல, கயா அப்படிங்கிற இடத்துல, போட் கயா அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணார், இருந்தார். அப்போ அவருக்கு அங்கே தான் என்ன செஞ்சிச்சு, அந்த இதில் ஞானம் வந்து பிறந்தது, அந்த புத்தருக்கு வந்து ஞானம் வந்து பிறந்தது. அதனால் அவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு டைம் அவர் சாரநாத், அதாவது வாரணாசி அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன பண்ணார், தன்னுடைய டீச்சிங்கை முத முதல்ல என்ன செஞ்சார், ஆரம்பிக்க ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு ஒவ்வொரு இடத்துலையாக போய் என்ன பண்ணார், நடக்க ஆரம்பித்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் அந்த அவருடைய கருத்துக்களை எல்லாத்தையும் என்ன சொன்னார், சொல்லிகிட்டே வந்துட்டுருந்தார். கடைசியாக அவர் வந்து குஷினாரா அப்படிங்கிற இடத்துல வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் என்ன செய்யுது, இப்போ இருக்குது, அது காஷி நகர் அப்படிங்கிற இதில் இருக்குது. அந்த இதில் வந்து என்ன பண்ணார், மரணத்தை என்ன செஞ்சார், எய்தார். அதாவது புத்தர் எப்படி ஒரு ஞானத்தை பெற்றுக்கொண்டார், அவருடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியாக இருந்தது மரணம் அப்படிங்கிறது தான் இந்த இதில் என்னது சொல்லியிருக்காங்க. புத்தா டீச்சிங்ஸ். த புத்தா தாட் தட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சஃபரிங் அண்ட் அன்ஹாப்பினஸ் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே வந்து என்னது குழப்பங்கள் இருந்ததற்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத அவருடைய கருத்தாகவே என்ன செஞ்சிட்டு இருந்தார், கொண்டுட்டு இருந்தார். இதுக்கு முக்கியமாக காரணம் என்னென்னா, மனுஷனுடைய ஆசை, ஒரு பொருள் எந்த பொருளையும் என்னது சாக்ரிஃபைஸாக என்ன செய்யுது, திருப்தியே வந்து என்ன செய்யுது, இருக்காது மக்களுக்கு. அதை தான் அவர் என்ன செஞ்சார், என்ன டிஸ்கிரிப் பண்ணார்னா, த்ரஸ்ட் ஆர் தன்கா அப்படிங்கிறது என்ன வந்து சொன்னார். தாகம் வந்து அடங்கவே மடிக்கு, அதனால தான் மனுஷனுக்கு என்ன செய்யுது, ஒரு சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு இவர் காமிச்சார். அதனால நம்ம மனுஷங்க வந்து என்ன செய்யணும், அனிமல்ஸ் கிட்ட இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறத அவர் என்ன செஞ்சார், கொண்டுட்டு வந்தார். அது கர்மா அப்படின்ட்டு அவருக்கு பேர் அடிச்சார். அதாவது இந்த பிறவியில் உள்ளது கூட அடுத்த பிறவியில் கூட நம்ம என்ன செய்யறது, நல்லது கெட்டது செஞ்சால் கூட அதுக்குடைய பிரதிபலன் வந்து என்ன செய்யும், கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னார். பிராகிட் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜில் தான் அவர் அந்த மக்களிடத்துல ஆர்டினரி பீப்புள்கிட்ட வந்து என்ன செஞ்சாங்க, அவருடைய கருத்துக்களை எல்லாத்தையும் அவர் என்ன மெசேஜாக வந்து என்ன செஞ்சார், சொல்லிக்கிட்டு இருந்தார். இதில் வந்து அவருடைய கருத்துக்களை எல்லாத்தையும் சொல்கிறதுல ஒரு ஸ்டோரியாக வந்து என்ன பண்ணார், புத்தா வந்து மக்களிடத்துல பேசினார். என்னென்னா, கிசா கோட்டமி அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணுறா, தன்னுடைய மகன் வந்து இறந்து போயிட்டான், அதனால அவருக்கு வந்து மறுபிறவி நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி புத்தரிடத்துல வந்து இந்த அம்மா வந்து என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ புத்தர் சொல்கிறார், கண்டிப்பாக உங்கள் மகனுக்கு வந்து மறுபிறவி கிடைக்கும், ஆனால் ஒன்றே ஒன்று, நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும். என்னென்னா, நீங்கள் நாளைக்கு காலையில் போய் என்ன பண்ணணும், ஒரு வீட்டில் போய் நின்றுக்கிட்டு கடுகு விதையை என்ன செய்யணும், கொண்டுட்டு வரணும், மஸ்டர்ட் சீடு இதை கொண்டுட்டு வந்து நீங்கள் கொண்டுட்டீங்கன்னா உங்கள் மகனுக்கு மறுபிறவி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் வாங்கிட்டு வர்ற வீட்டில் அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தங்கச்சோ இல்லை அங்கிளோ எதோ எந்த சொந்தக்காரங்களோ யாரும் என்ன செஞ்சிருக்கக்கூடாது, மறிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, புத்தர் சொல்கிறார். அதே போல் இந்த அம்மா போய் என்ன பண்ணுறாங்க, கேட்டுட்டு வராங்க. அப்போ என்ன
எல்லா இடத்துலையும் இப்போ கேட்டால் ஒவ்வொரு வீட்லேயும் தட்டி கேட்டால் யார் அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்க, அப்படி தானே? அதே போல் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வீடாக போய் கேட்டுட்டு வராங்க. அதில் மறித்தவங்க என்ன செய்கிறாங்க, எல்லார் வீட்லையும் இருக்காங்க, அப்போ அவங்களால வாங்கிட்டு வர முடியல. திரும்பி வந்து இதை புத்தர்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, மனிதனுடைய வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குது, துன்பத்தால் நிறைந்து தான் இருக்கும் அப்படிங்கிறத அந்த கதை மூலமாக என்ன செஞ்சார், புத்தர் மக்களுக்கு போதித்தார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அவங்களுடைய திங்கர்ஸ், அதாவது புத்தவருடைய அவருடைய எப்படி எண்ணங்கள்லாம் இருந்ததுன்னா, நம்ம இப்போ ஒரு வாழ்க்கை வாழ்கிறோன்னா நம்முடைய ஆத்மா வந்து எப்படி வந்து சாக்ரிஃபைஸாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் செத்த பிறகு நம்ம ஆத்மா எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு விதமாக அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. ஒன்று ஆட்மன் ஆர் இண்டிவிஜுவல் சோல், அதாவது தனிப்பட்ட முறையில் ஆத்மா வந்து என்ன செஞ்சிடும், இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் இந்த பிராமன், அதாவது யூனிவர்சல், உலக அளவில் நம்ம இந்த ஆத்மா வந்து இதாக வரும் அப்படின்ன மாதிரி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. ஆனால் கடைசியாக ரெண்டுமே ஒன்று அப்படின்ன மாதிரி இவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்துச்சு. இந்த உபனிஷத் அப்படின்னா என்னதுன்னா, லேட்டர் வேதிக் டெக்ஸ்ட்டு, அதாவது அப்ரோச்சிங் அண்ட் சிட்டிங் நியர், அதாவது அருகில் வந்து அந்த குருவுக்கு அருகில் வந்து இவங்களுடைய பாடங்கள் எல்லாம் படிக்கிறத தான் என்ன செய்யினாங்க சொன்னாங்க. அதாவது கான்வர்கேஷன் பிட்வீன் டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உள்ளது, அதை போதிப்பாங்கள்ல அவங்க. இப்போது அந்த புராணங்கள் எல்லாமே சொல்லுவாங்க இல்லாமல், குருக்கள்கிட்டருந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட என்ன செய்கிறாங்க, படிப்பாங்க. குருக்கள் வந்து என்ன செய்வாங்க, அவங்க கற்றுக் கொடுப்பாங்க, இதை ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்துட்டு படிப்பாங்க. அதை தான் இதை சொல்கிறது. முக்கியமாக இதை எல்லாம் இதெல்லாம் படிக்கிறது அதிகமாக சிந்தனையாளர்கள் படிச்சுட்டு வந்தாங்க. அதே போல் என்னென்னா, பிராமின்ஸு, ராஜாக்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க அதிகமாக என்ன செஞ்சாங்க, கற்றுட்டு வந்தாங்க. அது மட்டுமல்ல, அவங்களுடைய இதில் சத்திரியர்கள் அவங்களோட ஒரு நார்மலாக வந்து அதில் ஒரு ஸ்டோரி வந்து அவர் வந்து என்ன செஞ்சார் சொன்னார், என்னென்னா ஆத்மா வந்து சாந்தி அடையுது அப்படிங்கிறதுக்கு வந்து நிறையா நம்ம வந்து ஞானோதயம் பெறுதோம் அப்படிங்கிறத அழகாக வந்து என்ன ஒரு ஸ்டோரி மூலம், அதாவது சாணுக்கானா அபிபரத்மா அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து தன்னுடைய ஞானத்தை வந்து பெறணும் அப்படின்னு சொல்லி அவங்க தியானத்தில் இருந்தாங்க. அப்போ உலக அளவிலையான ஆன்மா வந்து நம்மளுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுல இருக்கும்போது அவங்கக்கிட்ட வந்து ஒரு பெக்கர், ஒரு வறியவர் வந்து தனக்கு வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது இவங்க நான் வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்லும்போது அவர் கேட்குறாரு அந்த வறியவர், அப்போ நீங்கள் எதுக்காக ஒர்ஷிப்பாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கும்போது, நாங்கள் உலக அளவில் எங்களுடைய ஆத்மா வந்து வரணும், அடையணும், ஆத்மா வந்து அடையணும் அப்படின்னு நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அந்த வரியவர், அதில் அந்த உலகத்திலே வந்து ஒரு அங்கமாக இருக்கிறவே நான் தான், அப்போ நீங்கள் எனக்கே சாப்பாடு கொடுக்கலன்னா நீங்கள் வந்து மற்றபடி எப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா இதையும் வந்து நீங்கள் என்ன செய்ய முடியும், நிரம்பி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கும்போது அவர் அந்த யங் பிராமின் வந்து என்ன செய்கிறாரு, ஓகே நீங்கள் சொல்கிறது கரெக்டான செய்து தான் அப்படின்னு சொல்லி அவருடைய சாப்பாடெல்லாம் கொடுத்து என்ன செய்கிறாங்க, திருப்தி அடைதாங்க. இந்த மாதிரி என்ன செய்கிறாரு புத்தர் அவங்களுக்கு என்ன செய்கிறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணி நிறையா வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த இதில் நீங்கள் டீச்சிங்கில் பார்த்தீங்கன்னா, அவர் அதிகமாக வந்து அவங்களுடைய போதனைகள் எல்லாத்துலேயும் இது பார்த்திங்கன்னா, ஸ்லேவ் விமன்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்க, மதர் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வந்து போதிப்புக்கிறதுல நல்ல ஒரு பெரிய இதாக இருந்தார். பிராமி டீச்சர்ஸ் வந்து கௌதமா அப்படிங்கிற இவர் வந்து அழைத்த ஒருத்தர் வந்து அவர் ஒரு பெஸ்ட்டு திங்கராக என்ன செஞ்சார் இருந்தார். இவரை பற்றிலாம் நம்ம பின்னாடி இருக்கிற கிளாஸில் 7th நீங்கள் வரும்போது என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த கிளாஸில் நீங்கள் பார்த்தது புத்தருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய டீச்சிங் மெத்தட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், பார்த்துருக்கோம். அதாவது ஆசை வந்து படக்கூடாது, ஆசை தான் இந்த உலகத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு காரணம், நம்ம துன்பத்துக்கு எல்லாத்துக்குமே கொண்டுட்டு வர்றது ஆசை அப்படிங்கிறத புத்தர் வந்து என்ன செஞ்சார் மக்கள் இடத்துல போதித்தார். அது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் எல்லா உயிர்கள் இடத்துலையும் நாம் என்ன செய்யணும், அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் என்ன செஞ்சார் புத்தர் போதித்தார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சிடுச்சு. நீங்கள் லெசன் பேஜ் நம்பர் என்ன செய்யுது மேம், 56 57, அந்த லெசன் 6 57 என்ன பண்ணுங்கள், டீச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன செய்யும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் என்ன பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச், சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்.